இலங்கையின் நான்காவது தடுப்பூசி எப்போது வழங்கப்படும் சுகாதார அமைச்சின் தகவல் பிதட்டுகின்றார் டக்ளஸ் சுமந்திரன் கடும் விமர்சனம் தமிழரசுக் கட்சி இளைஞர் அணி உதவிச் செயலாளரை வெள்ளை வேனில் கடத்த முயற்சி சாணக்கிய நம்பி தகவல் மின்வெட்டு தொடர்பில் வெடித்தது மோதல் வவுனியாவில் விபத்து முதியவர் படுகாயம் இலங்கையில் வாகனங்களின் விலை சடுதியாக உயர்வு வெளியாகியுள்ள விலை நிலவரம் இலங்கையில் கட்டாயமாகும் தடுப்பூசி அட்டை வெளியாகியுள்ள அறிவிப்பு ஆழ்துளை கிணற்றில் உயிருக்கு போராடும் சிறுவன் மீட்பு பணிகள் தீவிரம் கூறினார் ஆணினுட விந்துதானும் மிகையாக உயிரற்று இருப்பதாலும் ஆண்களுக்கு ஏற்படும் விந்தணு குறைபாடு விரைவீக்கம் விந்தணுக்களற்ற தன்மை போன்ற குழந்தையின்மை பிரச்சனைகளுக்கு எத்னிக் ஹெல்த் கேர் இயற்கை கருத்தரிப்பு மையம் டி நகர் ஃபார் டீடைல்ஸ் 9600000038 இலங்கையில் கொரோனாவுக்கு எதிராக நான்காவது தடுப்பூசி வழங்குவது தொடர்பில் விவாதிப்பதற்கு இது பொருத்தமான நேரம் அல்ல என்று சுகாதார அதிகாரிகள் கூறியுள்ளனர் சுகாதார சேவைகள் பணிப்பாளர் ஆசேல குணவர்த்தன இதனை செய்தியாளர்களிடம் தெரிவித்துள்ளார் மூன்றாவது தடுப்பூசி இன்னும் பெருந்தொகையானோருக்கு செலுத்த வேண்டியுள்ளது இந்த நிலையில் இலங்கையில் நான்காவது தடுப்பூசி தொடர்பாக எந்தவித கலந்துரையாடல்களும் இடம்பெறவில்லை என்று அவர் குறிப்பிட்டார் எனினும் வெளிநாடுகளுக்கு செல்ல விரும்புகின்றவர்களுக்கு மூன்றாவது தடுவையாக ஃபைசரை வழங்குவது குறித்து ஆலோசிக்கப்படுவதாக அவர் தெரிவித்தார் ஸ்வீடன் மற்றும் இஸ்ரேல் என்பன சிரேஷ்ட பொதுமக்களுக்கு நான்காவது தடுப்பூசிகளை வழங்குவது குறித்து பரிந்துரை செய்துள்ளது இதே நேரம் தென்கொரியா நான்காவது தடுப்பூசியை வழங்கி வருகின்றது என குறிப்பிட்டுள்ளார் தனக்கு எதிரான போராட்டத்தை தானே ஒழுங்கமைத்ததாக சொல்லும் ஒரே அமைச்சர் டக்ளஸ் தேவானந்தாவே என நாடாளுமன்ற உறுப்பினர் ஜனாதிபதி சட்டத்தரணி எம் ஏ சுமந்திரன் தெரிவித்துள்ளார் நேற்றைய தினம் யாழ்ப்பாணம் வடமராட்சி கிழக்கு கடற்றொழிலாளர் கூட்டுறவு சங்கங்களின் சமாசத்தினருடன் இடம்பெற்ற சந்திப்பின் பின்னர் ஊடகவியலாளர்களால் கேட்கப்பட்ட கேள்விகளுக்கு பதிலளிக்கும் போதே எம் ஏ சுமந்திரன் இவ்வாறு தெரிவித்துள்ளார் அவர் மேலும் தெரிவிக்கையில் அவர் பாவம் அவருக்கு எதிராக மக்கள் கிளர்ந்தெழுவதை அவரால் பொறுக்க முடியாமல் அவர் ஏதேதோ பிதட்டி கொண்டிருக்கின்றார் அதற்கெல்லாம் நாங்கள் பதில் சொல்லி அவருக்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டிய அவசியமில்லை மக்கள் ஏன் போராடினார்கள் என்பது மக்களுக்கு தெரியும் மக்களுடைய பிரதிநிதிகளாக நாங்கள் மக்களுடன் சேர்ந்துதான் போராடினோமே தவிர நாங்கள் போராட்டங்களை ஒழுங்கமைக்கவில்லை இது முற்று முழுதாக மக்களுடைய போராட்டங்களாக நடந்தது நாங்கள் மக்களுடன் கூட நின்றோம் தனக்கு எதிரான போராட்டத்தை தானே ஒழுங்கமைத்ததாக சொல்லும் ஒரே அமைச்சர் இவர் இன்றைக்கு இப்படி சொல்லுவார் நாளை வேறொன்றை சொல்லுவார் அவற்றையெல்லாம் முக்கிய விடயமாக எடுத்துக்கொள்ள முடியாது என தெரிவித்தார் குறித்த சந்திப்பில் வடக்கு மாகாண சபை முன்னாள் உறுப்பினர் கேசவன் சயந்தன் பர்த்துரை பிரதேச சபை தவிசாளர் சாரியகுமார் உள்ளிட்டவர்களும் கலந்து கொண்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது இலங்கை தமிழரசு கட்சி இளைஞர் அணியின் உதவிச் செயலாளர் நிதன்சன் என்பவரை கல்முனையில் வைத்து வெள்ளை வேனில் வந்தவர்களால் கடத்த முயற்சி மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த தகவலை தமிழ் தேசிய கூட்டமைப்பின் மட்டக்களப்பு மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் இரா சாணக்கியன் தனது டுவிட்டர் பதிவில் தெரிவித்துள்ளார் அரச புலனாய்வு பிரிவைச் சேர்ந்தவர்கள் என கூறிக்கொள்ளும் இனந்தெரியாதவர்கள் புகைப்படத்தில் உள்ள வெள்ளை வேனில் இலங்கை தமிழரசு கட்சியின் இளைஞர் அணியின் உதவிச் செயலாளர் நிதன்சனை கடத்த முயன்றுள்ளனர் இது தொடர்பில் கல்முனை காவல்துறையில் முறைப்பாடு செய்யப்பட்டுள்ளது எனவும் அவர் மேலும் தெரிவித்துள்ளார் மின்வெட்டு தொடர்பில் இலங்கை பொது பயன்பாடுகள் ஆணைக்குழுவிற்கும் இலங்கை மின்சார சபை பொறியியலாளர் சங்கத்திற்கும் இடையில் மோதல் நிலை ஏற்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது எதிர்வரும் 3 மாதங்களுக்கு மின்வெட்டு நடைமுறைப்படுத்தப்பட மாட்டாது என பொது பயன்பாடுகள் ஆணைக்குழுவின் தலைவர் ஞானகரத்நாயக்கு தெரிவித்துள்ளார் எனினும் எரிபொருள் தட்டுப்பாடு மற்றும் நீர்த்தேங்கங்களின் நீர்மட்டம் வேகமாக வீழ்ச்சியடைந்து வருவதனால் மின்சாரத்தை துண்டிப்பதை தவிர வேறு வழியில்லை என்று மின்சார சபை பொறியியலாளர்கள் சங்கம் தெரிவித்துள்ளது வவுனியா குருமன் காட்டில் இடம்பெற்ற விபத்தில் முதியவர் ஒருவர் படுகாயமடைந்த நிலையில் வவுனியா வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார் இந்த விபத்து சம்பவம் நேற்று இடம்பெற்றுள்ளது துவிச்சக்கர வண்டியுடன் கப்ரக வாகனம் மோதியே குறித்த விபத்து இடம்பெற்றுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது மேலும் கப்ரக வாகனத்தின் சாரதி கைது செய்யப்பட்டுள்ள நிலையில் இந்த விபத்து தொடர்பாக மேலதிக விசாரணைகளை வவுனியா போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர் இதேவேளை கப்ரக வாகனத்தை போலீஸ் நிலையத்திற்கு போலீசார் கொண்டு சென்ற வேளை குருமன்காடு புகையிரத கடவை பகுதியில் மீண்டும் விபத்துக்குள்ளாகியிருந்தமை குறிப்பிடத்தக்கது இலங்கையில் வாகன இறக்குமதிக்கு தடை விதிக்கப்பட்டது முதல் மீளவும் வாகன இறக்குமதி செய்யும் நாள் குறித்து மக்கள் மிகவும் ஆர்வம் காட்டி வருகின்றனர் பயன்படுத்திய வாகனங்களின் அதிக விலையே இதற்கு காரணம்
கோவிட் பரவல் தொடங்கியதிலிருந்து பல சந்தர்ப்பங்களில் வாகனங்களின் விலைகள் கடுமையாக உயர்ந்துள்ளது. இதனால் இலங்கையில் பொதுமக்களுக்கு மிகவும் குறைந்த விலையில் கிடைத்த சுசுகி ஆல்டோ காரின் விலை தற்போது 4 மில்லியன் ரூபாவாக உயர்ந்துள்ளது. பயன்படுத்தப்பட்ட சுசுகி வெகனாரின் விலை 6 மில்லியன் ரூபாவை தாண்டியுள்ளது. இந்த பின்னணியில் மின்சார கார்களின் விலையும் குறைவாக இல்லை. இலங்கையில் அதிகம் பயன்படுத்தப்படும் நிசான் லீஃப் கார் 2.5 மில்லியன் ரூபாய் முதல் 3 மில்லியன் ரூபாய் வரை விற்பனை செய்யப்படுகின்றது. எவ்வாறாயினும் வாகனங்களை இறக்குமதி செய்யும் வரை நாட்டில் பயன்படுத்தப்பட்ட கார்களின் விலைகளில் தொடர்ந்தும் உயரும் என வாகன இறக்குமதியாளர்கள் தெரிவிக்கின்றனர். இந்த வகையில் சுசுகி அல்ட்ரோ 35 லட்சம் முதல் 40 லட்சம் ரூபாய் வரையும், சுசுகி வெகனார் 55 லட்சம் முதல் 60 லட்சம் ரூபாய் வரையும், டொயோட்டோவிட்ஸ் 6 முதல் 7 மில்லியன் ரூபாய் வரையும், டொயோட்டோ பிரீமியோ 1.5 கோடி முதல் 2 கோடி ரூபாய் வரையும், டொயோட்டோ கொரோலோ 50 லட்சம் முதல் 55 லட்சம் ரூபாய் வரையும், டொயோட்டோ அக்வா 6 மில்லியன் முதல் 65 லட்சம் ரூபாய் வரையும் விற்பனை செய்யப்படுகின்றமை குறிப்பிடத்தக்கது. முழுமையாக தடுப்பூசி போடப்பட்டவர்களை அடையாளம் காணும் செயலியை அறிமுகப்படுத்த நடவடிக்கை எடுத்து வருவதாக சுகாதார சேவைகள் பணிப்பாளர் நாயகம் டாக்டர் ஆசைல குணவர்த்தன தெரிவித்துள்ளார். கொழும்பில் நேற்று இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் அவர் இதனை தெரிவித்துள்ளார். பொது இடங்களுக்குள் வருபவர்கள் கட்டாயம் தடுப்பூசி போடுவது April 30 முதல் நடைமுறைக்கு வரும். அதன் பிறகு தடுப்பூசி அட்டை தேவைப்படும். இந்த நாட்களில் நாங்கள் மற்ற விடயங்களில் வேலை செய்கின்றோம். பொதுமக்களுக்கு எளிதான செயலி போன்ற ஒன்றை அறிமுகப்படுத்துவோம் என்று நம்புகின்றோம். அதன் மூலம் அவர்கள் முழுமையாக தடுப்பூசி போடப்பட்டதா இல்லையா என்பதை சொல்ல முடியும் என தெரிவித்துள்ளார். முழுமையாக தடுப்பூசி போடப்படாதவர்கள் பொது இடங்களுக்குள் நுழைவதை தடுக்க சட்ட வாய்ப்பு உள்ளதா? இதுகுறித்து கருத்து தெரிவித்த ஜனாதிபதி சட்டத்தரணி யூஆர்டி சில்வா தெரிவிக்கையில், சமூகமயமாக்கப்படும் போது மற்றவர்களுக்கு தீங்கு விளைவிக்காமல் இருக்க வேண்டிய கடமை அவருக்குள்ளது. அங்குதான் பிரிவு 15 நடைமுறைக்கு வருகின்றது என தெரிவித்துள்ளார். கடந்த 2 நாட்களாக ஆப்கானிஸ்தானில் 13 அடி ஆழமுள்ள கிணற்றில் 6 வயது சிறுவன் சிக்கியுள்ள நிலையில் மீட்பு படையினர் அவரை காப்பாற்றும் முயற்சியில் தீவிரமாக ஈடுபட்டுள்ளனர். மொராக்கோ நாட்டில் ஆழ்துளை கிணற்றில் தவறி விழுந்து 5 நாட்களாக உயிருக்கு போராடிய 5 வயதான ராயன் என்ற சிறுவன் சடலமாக மீட்கப்பட்டார். இந்த சம்பவம் உலக அளவில் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியிருந்த நிலையில் தற்போது உயிருக்கு போராடும் சிறுவனை மீட்க அவசரகால பணியாளர்கள் தீவிர முயற்சிகளை மேற்கொண்டு வருகின்றனர். ஹைதர் என்ற அந்த சிறுவன் நாட்டின் தெற்கிலுள்ள ஷோகோக் என்ற தொலைதூர ஆப்கான் கிராமத்தில் உள்ள ஆழ்துளை கிணற்றில் சிக்கியுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. குழந்தையின் உடலின் மேல் பகுதி மட்டும் நகரும் வகையில் கிணற்றில் சிக்கியிருப்பதாக தெரிவிக்கப்படுகின்றது. ஆப்கானிஸ்தானில் உதவி பணியாளர்களும் புதிய தலிபான் அரசாங்க அதிகாரிகளும் குழந்தையை மீட்கும் நடவடிக்கையை தீவிரப்படுத்தியுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. இந்த நிலையில் குறித்த சிறுவன் கண்ணீருடன் தனது தந்தையுடன் பேசும் காணொளிகள் தற்போது சமூக ஊடகங்களில் வெளியாகி வைரலாகியுள்ளமை குறிப்பிடத்தக்கது.